அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ். நமது ஹரிஷ் மேக்கோடன்ஸ் சேனலில் இன்றைய சிந்தனை தொல்லை திருமாவளவன். ஆம், இந்துக்களுக்கு சனாதனிகளுக்கு எப்பொழுதும் தொல்லையாக இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய சமீபத்திய ஒரு பேச்சு. சனாதன தர்மம், இந்து மதம் பெண்களையெல்லாம் பரத்தையர்களாகத்தான் பார்க்கின்றது, பெண்களை அது பரத்தையர்கள் என்றே வர்ணிக்கின்றது என்ற ஒரு பேச்சு. அந்த பேச்சுக்கான பின்விளைவு தான் என்னுடைய இந்த வீடியோ. அன்பானவர்களே, இந்த திருநாவளவனிடம் போய் யாருமே கேட்கவில்லை, சனாதன தர்மம் பெண்களை எப்படி நடத்துகிறது, எப்படி பெண்களை மதிக்கிறது என்ற ஒரு கேள்வி யாரும் கேட்கவில்லை. இவன் அதை பற்றி பதில் சொல்ல வேண்டிய அல்லது இவன் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நேரமும் ஒரு காலமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. உலகமே பெண்களை போக பொருளாக நினைத்து கொண்டிருந்த காலத்திலேயே பெண்களை தாய்மையாக இந்த பாரத நாட்டிலே ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டிலே போய் ஒரு குழந்தையை கூப்பிடுவதனாலும் அம்மா என்று தான் கூப்பிடுவான். அப்படி தன்னுடைய மனைவியை தவிர பிற அனைவரையும் தாய்மையாக சிந்திக்கக்கூடிய கலாச்சாரம் இருந்த பாரத தேசத்தில் இது மாதிரி சில புகழ்ச்சிகள். அதுவேறு பாராளுமன்றத்தினுடைய எம்பி, இவனும் வேஷம் கட்டி இந்து சமயத்தை பற்றிய சனாதன தர்மத்தை பற்றிய கிண்டல்களை இவன் அடிக்கடி சொல்லுவதுண்டு. அப்படி இருந்தும் இவனை அலங்காரம் பண்ணி சிதம்பரம் கோயிலுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போனார்களே சில பட்டர்கள், அவர்களை சொல்ல வேண்டும். முதலில் சிதம்பரம் என்கின்ற ஆன்மீக புனிதமான இடத்திலே நின்று போட்டியிட்ட இவனை முட்டாள்தனமாக வெற்றி பெற வைத்தார்களே அங்குள்ள இந்துக்கள், அவர்களை சொல்ல வேண்டும். முதலில் பாராளுமன்றத்திலே போய் எம்பியாக சத்திய பிரதிஜை எடுத்துக்கொண்டான். அது என்ன சத்திய பிரதிஜை செய்தான் என்பதை பற்றிய உண்மை கூட தெரியாத அளவுக்கு முட்டாளாக இருந்து கொண்டு இந்த மாதிரி பிரிவினைவாத பேச்சுக்களை பேசும் பொழுது அதை எதிர்த்து கேட்க சுரணை இல்லாமல் இருக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருப்பதை நினைத்து வெட்கப்படுகின்றேன். ஆனால் ஒன்று, இவன் ககப்பக கூட்டம், ஸ்டாலின் போன்றவர்கள் அடிக்கடி இப்படி பேசுவதனால்தான் கொஞ்சம் இந்துக்களுக்காவது ஒரு சுரணை வருகின்றது, அந்த விஷயத்தை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய எண்ணம் வருகின்றது. அதனால் இவனெல்லாம் பேசுவது ஒரு விதத்தில் நல்லதுதான். ஆனால் எல்லை மிகும் பொழுது அதுக்கு பதில் கொடுத்தாக வேண்டும். நமக்கு தெரியும், மனுநீதி என்பது இந்து சமயத்தினுடைய ஒரு அடிப்படை நூல் அல்ல. முதல்ல அதை இந்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தினுடைய காலக்கணக்கு மன்வந்தரங்களாக பிரிக்கப்பட்டது. நமது இப்போது இருக்கக்கூடிய இந்த மன்வந்தரத்தை 14வது மன்வந்தரம் என்று சொல்லுவார்கள். இந்த மன்மந்திரத்திலே மனுவானவர் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை முறையை அவர் அறிமுகப்படுத்தி சொல்லி வைத்தார். அந்த வாழ்க்கை முறையினுடைய நியதிகள் தான் இந்த மனுநீதி சாஸ்திரம். இந்த மனுநீதி சாஸ்திரத்தில் சில இடங்களிலே பெண்களை பால்யத்தில் பிதா காப்பாற்ற வேண்டும், அப்பா காப்பாற்ற வேண்டும், அவளுடைய கௌமார பருவத்திலே சகோதரன் காப்பாற்ற வேண்டும், யௌவன பருவத்தில் இளமை பருவத்திலே அவளை புருஷன் கணவன் காப்பாற்ற வேண்டும், முதுமையாகும் பொழுது அவளை பிள்ளைகள் காப்பாற்ற வேண்டும். நாஸ்திரி சுதந்திர மகதி, பெண் சுதந்திரமாக இருப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். இதை மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய பெண்ணியவாதிகளுக்கும் பெண்ணிய நாடகவாதிகளுக்கும் இது ஏதோ பெண்ணை அடிமைப்படுத்துவது போல தோன்றலாம். உண்மையிலே பெண்ணை எவ்வளவு பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று மனு சொல்லியிருக்கின்றார். அப்படி பாதுகாப்பாக இல்லாத இடங்களில் நடந்த விஷயங்களும் நமக்கு தெரியும். சுதந்திரம் என்று சொல்லி இரவு 12 மணிக்கு ஊர் சுட்ட போன பெண்ணனுக்கு வந்த நிலைமை என்ன, அந்த மாதிரி செய்யக்கூடியது. இதை செய்யப்பட்டதை நியாயீகரிப்பது அல்ல, வாழ்க்கையில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பது முதல்ல நாம் சிந்திக்க வேண்டும். பெண்களை அவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி வைத்த சட்ட திட்டங்கள் அவை.
இந்து சமயம் அல்லது சனாதன தர்மம் என்பது ஒன்றும் நேற்றோ நேற்றுக்கு முந்தினமோ உருவாகி வந்த ஒன்று அல்ல. இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது. இதனுடைய வரலாறு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போகக்கூடியது. அந்த காலாகாலமாக ஒழுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூய்மையான நதியிலே பல இடங்களிலிருந்து அழுக்குகள் வந்து சேரலாம், சில இடங்களில் அது பிரிந்து போகலாம். ஆனால் இப்ப கங்கையிலே அழுக்கு வந்து சேருகின்றது என்று சொல்லி கங்கை புனிதமல்லாது அது ஆவதில்லை. அந்த அழுக்கை நீக்கிவிட்டு அந்த புனித கங்கையை வணங்க வேண்டும். அதுபோல இந்த சனாதன தர்மத்திலும் ஆக்கிரமிப்புகள் காரணமாக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பலவிதமான இடங்களிலே ஆக்கிரமிப்புகளுக்கு ஆளான நாடு இது. கிரேக்கர்கள், ஊனர்கள், யவனர்கள், போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், அராபியர்கள், இஸ்லாமியர்கள், துருக்கவர்கள், ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள், வந்தவன் போனவன் நாய் நத்து எல்லாமே ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி இருந்த ஒரு நாடு. ஆனால் அடிமைப்படுத்தியது முழுமையாக அடிமையாக இருந்தது என்று சொல்ல முடியாது. காரணம், இந்த நாடு ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர்கொண்டு அதற்கு பிரதி தாக்குதல் கொடுத்து அதை தாங்கி தான் நின்றிருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்தபொழுது வந்து புகுந்த பழக்கங்கள் தான் இந்த சதி, உடன்கட்டை ஏறுதல், பால்ய விவாகம் என்பவை. அதை பற்றிய தனியாக ஒரு போஸ்ட் போட இருக்கின்றேன். அதுபோல இந்த பெண்களை அடக்கி வைத்த காரணங்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் இந்த சமயத்தில் வந்து சேர்ந்தது. இங்கே ஒன்றும் பெண்கள் அடிமையாக வைக்கப்படவில்லை. குழந்தை பருவத்திலே அப்பா அந்த குழந்தைக்கு எல்லா கல்விகளையும் கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அவள் பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடிய யவன கௌமார பருவத்திலே அவளை சகோதரன் காப்பாற்ற வேண்டும். திருமணமாகி யவனமாக இருக்கக்கூடிய காலத்தில் அவளை கணவன் காப்பாற்ற வேண்டும். முதுமவிலை பெண்களை மக்கள் காப்பாற்ற வேண்டும். ஸ்திரீ சுதந்திரமாக வாழ்வதற்கு உரியதல்ல என்று, அதானது அங்கே பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது என்பதல்ல அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். முதல்ல சம்ஸ்கிருதத்தை தெரியாதே. நாஸ்திரி சுதந்திரம் அருகதி என்று சொன்னால் அவள் சுய வாழ்க்கையாக வாழ்வதற்கு கஷ்டம் என்பதுதான். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இவ்வளவு முன்னேற்றங்கள் வந்த பிறகும் காவலர்கள் கூட செல்லிலே காவலன் ஆப்புகளை கூட உண்டாக்கி வைத்த பிறகும் கூட பெண்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றது. இந்த நிலையிலே நான் தனியாக வாழ்கிறேன் என்று ஒரு பெண் தனியாக வாழ்ந்தால், சுதந்திரமாக இருக்கப் போகின்றேன் என்று போனால் எப்படி இருக்கும்? அதனால் தான் சாஸ்திரங்கள் அப்படி சொல்லுகின்றன. இதே மனுநீதி தான், எத்ர நாரியைஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா, எங்கே பெண்கள் பூஜிக்கப்படுகின்றார்களோ அங்கே தேவதைகள் வசிக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றது. பெண்கள் பூஜிக்கப்படக்கூடிய இடத்தில் தான் தேவதைகள் வசிக்கும். இதை விட உயரமாக பெண்ணுக்கு சொல்ல வேண்டியதுன்னு இருக்கின்றது. இந்த மண்ணிலே நதியும் மலையும் மண்ணும் மரமும் எல்லாமே பெண் தான். கொடிகளுக்கு லதா என்று பெயர். நதிகள் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி, என்ன நதிகளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பெண்கள் தான் பெயர். மலைகள் பெண்கள், தெய்வங்கள். இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய நவராத்திரி பெண் தெய்வங்களுக்கான, பெண்களுக்கான, பெண்களுடைய முன்னேற்றத்துக்கான பண்டிகை. இப்படி பெண்களை ஆழமாக முன்னிறுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இருந்து கொண்டு இந்த திருமாவளவன் போன்ற அறிவீனர்கள் இந்த மாதிரி பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒன்று, அவர்கள் இந்த பேசும்பொழுதே இந்த சாஸ்திரத்தில் இந்த இடத்திலே பெண்ணை அடிமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது, பெண்ணை பரத்தை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை. இதில் நிறைய பேர்கள் அவனுடைய அம்மாவையும் அக்காவையும் எல்லாம் இழுக்கிறார்கள். நான் அதற்கு ஆளில்லை. அவனுடைய குடும்பம் உட்பட, அவனுக்கு தெரிந்தவர்கள் உட்பட, அவனுடைய கட்சிக்காரர்கள் உட்பட, அவனுடைய கூட்டணி கட்சியினர் உட்பட அத்தனையில் இருக்கக்கூடியதிலும் மேக்சிமம் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் தான். இந்த இந்துக்களுடைய வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாமே பரத்தைகள் தான் என்று இவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அதை எவ்வளவு முட்டாள்தனம். அதற்கு ஆதாரத்தோடு பேச வேண்டும். சும்மா தேவையில்லாத நேரத்தில் அரசியலில் முடங்கி போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது ஏதோ பெயர் வாங்குவதற்காக வேண்டி இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசுவது என்பது மிக தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரி நேரங்களிலே அவனுடைய குடும்பத்தை பற்றி விமர்சித்து நாமும் இழுநிலைக்கு போவது அல்ல இப்போது தேவை. முதலிலே இந்த வேதங்கள், உபநிடதங்கள் இவற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லோருக்கும் தெரிய வைக்க வேண்டும். அதற்கான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் தேவை.
இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை மோசமாக பேசுகின்றார்களோ அங்கே என்ன இருக்கின்றது என்பதை பற்றி சொல்வதற்கான ஆட்கள் தேவை. நம்முடைய மடாதிபதிகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? மட அதிபதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களா? சமஸ்கிருத பண்டிதர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? வேத பண்டிதர்கள் இருக்கின்றார், வேத வித்தகர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இவனை போன்ற கேணையர்கள் வரும்பொழுது இவர்களுக்கு கும்பம் தூக்குவதற்கு நிற்பதல்லாமல் வேறு என்ன பிரயோஜனம் சமயத்துக்கு? நாம் இவனை எல்லாம் அல்ல குற்றம் சொல்ல வேண்டும். இந்த நேரகத்தில் சரியான விதத்தில் எதவினை செய்யாதவர்களை நான் குற்றம் சொல்லுகின்றேன். பெண்ணிய அமைப்புகள் இருக்கின்றன, எங்கே போய்விட்டார்கள் இவர்கள் எல்லாம் பெண்களை பற்றி இப்படி பேசும்போது கேட்காமல் இருப்பதற்கு? ஆகவே என்னுடைய கருத்து, திருமாவளவன், ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்து சமயத்தை பற்றிய விஷயங்களை பேசுவது எதற்காக என்று சொன்னால், அவர்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக, கண்டவர்களுடைய செருப்பு நக்குவதற்காக வேண்டி. அவர்கள் பேசும் பொழுது கண்டிப்பாக இந்த மேடையில் ஒருவராவது கேட்க வேண்டும், தலைவா இது எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது? எங்கே நெற்றியிலே குங்குமம் வைத்து கொண்டு வந்த ஒருவரை என்ன நெற்றியிலே ரத்தம் வருகின்றதா என்று கேட்டபோது பம்மி பதுங்கி சிரித்து குங்குமத்தை அழித்தவர்கள் தானே திமுககாரர்கள். தலைவரே, உங்கள் மனைவி நெற்றியில் வச்சுருக்காங்க இல்லை பெருசாக, அது மாதிரி இதுவும் குங்குமம் தான் சொல்லதுக்கு துப்பு இருந்ததா? பதவி ஆசை, இந்த மாதிரி ஆசை வகைப்படக்கூடிய ஜந்துக்கள் இருப்பதனால் தான், அவர்களை ஹிந்துக்கள் என்று சொல்ல முடிய ஜந்துக்கள் இருப்பதனால் தான் இப்படி இவர்கள் எல்லாம் பேசுகின்றார்கள். அவர்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி, யாரையோ சுகிப்பிப்பதற்காக வேண்டி. ஆகவே இங்கே கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் கண்டனமே சொரணையற்ற இந்துக்களுக்கு தான், இந்து மடாதிபதிகளுக்கு தான். நீங்கள் இந்த சமுதாயத்தை, இந்து தர்மத்தை காப்பாற்றுவீர்கள், அதனுடைய வழிகாட்டுதலை செய்வீர்கள் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அரசர்கள் எல்லாம் அன்றைக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எழுதி வைத்து பெரிய பெரிய மடங்களை வைத்து உங்களை அங்கே ஸ்தாபித்தது. முதல் மட அதிபதிகள் எல்லாம் அதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இன்று இப்போது மடாதிபதிகளும் மட அதிபதிகளாக மாறி எல்லாரும் இல்லை, நிறைய பேர்கள் இதற்காக போராடக்கூடியவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இருப்பதனால் இன்று கொஞ்சமாவது இருக்கின்றது, அது ஒரு பக்கம். இருந்தாலும் நான் பெரும்பான்மையை சொல்லுகின்றேன், இப்பொழுது எல்லாரும் கிளர்ந்து வர வேண்டாமா? வேதத்தில் எங்கே சொல்லி இருக்கப்பட்டு கேட்க வேண்டாமா? காக்கி, மைத்ரேயி, உபயபாரதி போன்ற பெண்கள் சமுதாயத்திலே அரங்கங்களிலே அலங்கரித்தார்கள், விவாதங்களிலே நடுநிலை வகிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள், அதை சொல்ல வேண்டாமா? இங்கே பெண் மதிக்கப்பட்டிருந்தால் என்று சொல்ல வேண்டாமா? பட்டணத்தார் பாடல்களிலே சில இடங்களிலே அவர் பெண்களை பற்றி மோசமாக சொல்லியிருக்கின்றார். அது பட்டணத்தாருடைய நிலையில் இருந்து பார்க்கும்போது நமக்கு அது உண்மையாக இருக்கும், அது வேறு விஷயம். பட்டணத்தாக எல்லா உண்மையான நல்ல பெண்களை சொல்லவில்லை, மோசமான பெண்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்பவர்களை பற்றி தான் அவர் சொல்லுகின்றார். பட்டணத்தாரை பற்றி இங்கு இல்லை, இவர் சொல்லவில்லையே. வேதங்களிலே சொல்லியிருக்கின்றது, புராணங்களிலே சொல்லியிருக்கின்றது, மனுநீதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றுதானே சொல்லுகின்றார். உன்னிடம் கேட்காத வரைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு உரிமை இல்லை, நீ பேசிவிட்டாய் என்று சொன்னால் அதனுடைய பின்விளைவுகளையும் கேட்க வேண்டியது தான் வரும். ஆகவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், திருமாவளவன், ஸ்டாலின், இந்த கருப்ப கூட்டங்கள், இவர்களுக்கு தயவு செய்து, நான் கேட்கும்போது உடனே நான் ஹிந்து, என்னை ஹிந்து என்று சொல்லுகிறார்கள், அதனால் நான் எனது மதத்தில் இருப்பதை பற்றி தானே பேச முடியும் என்று சொல்லுவீர்கள், எனக்கு தெரியும். நீங்கள் பேசுங்கள், அதெல்லாம் உங்கள் உரிமை. தயவு செய்து தேவையில்லாமல், ஆதாரங்கள் இல்லாமல், யாரோ ஒருவன் மீம்ஸ் உருவாக்கி விட்டதை வைத்துக்கொண்டு பேசாமல் நீங்கள் அந்த புத்தகங்களை தேடி படியுங்கள். அங்கே என்ன சொல்லியிருக்கின்றது என்று படியுங்கள். நீங்கள் படிக்கக்கூடியதற்கு முன்னும் பின்னும் படியுங்கள். அது எதற்காக அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று படியுங்கள். படித்துவிட்டு இந்த மாதிரி விவாத கருத்துக்களை வையுங்கள். இந்து அகநிலையத்துறைக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் எதற்காக சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் வாங்கி நக்கக்கூடிய காசு வருவது இந்து சமயத்தில் இருந்து தான். இந்து சமயத்தை நம்பக்கூடிய பக்தர்கள் தரக்கூடிய காசு, அந்த காசை வாங்கி நக்கி தின்றுவிட்டு இந்த மாதிரி நேரங்களில் ஒரு வழக்கு கூட தொடுக்காமல், ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய உங்களையும், அதுபோல உங்கள் கூட இருக்கக்கூடிய சில மட அதிபதிகளையும் கண்டித்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். தயவுசெய்து இதை நிறைவே கேட்க வேண்டும், நிறைய பின்னூட்டங்கள் வர வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஹிந்துக்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை சொல்ல வேண்டும். இவனை மாதிரி உள்ளவரை தெருவிலே காணும் போது அடிக்க வேண்டும். அப்படி இந்து ரெண்டு இடத்துல கொடுக்க துவங்கினால் இவர்கள் நிறுத்திவிட்டு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு நல்லதை, நல்ல புத்தியை கொடுக்கட்டும்.
தந்த செய்தி பிடித்திருந்தது என்று சொன்னால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் இதுபோல பல அனுபவங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்த்துக்கள். உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்.